சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சரி, ஒரு மரம், சொர்க்கத்தினுடைய மரம் எவ்வளவு பெருசா இருக்கும்? இந்த துன்யாவுடைய கணக்கு பார்த்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப பெரிய மரமா இருந்தாலும் இந்த பில்டிங் பெருசு இருக்குமா? ஒரு கற்பனைக்கு வச்சுங்களேன், இந்த பில்டிங் பெருசு, அல்லது இந்த லண்டன் பெருசுக்கே ஒரு மரம்னு வைத்துங்களேன், இந்த லண்டன் சிட்டி அளவுக்கு. இந்த லண்டன் சிட்டியை ஒரு மனிதர் ஒரு டிராவலில் வந்து கவர் பண்ணணும்னு நினைக்கிறார், எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ சீக்கிரத்தில் கவர் பண்ணலாம்? ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் இருக்குமா இந்த லண்டன் சிட்டி? வேகமான ஒரு பைக்கில் ஒரு காரில் போனால் கூட 1 மணி நேரத்தில் சுற்றி வந்துடலாம், அல்லது 2 மணி நேரம், சரி 10 மணி நேரத்துலேயே சுற்றி வந்துடலாம்னு வச்சுங்களேன், சரி 24 மணி நேரத்தில் சுற்றி வந்துடலாம்னு வச்சுங்களேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆலமுல் கைபில் படைத்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கங்கள், அந்த சொர்க்கத்தினுடைய ஒரு மரத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன் அபி ஸஈதின் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு قال ان في الجنه لشجره يسير الراكب الجواد المضمر السريع 100 عام وما يقطعها. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது, விரைவாக ஓடக்கூடிய, போட்டிகளிலே முந்தி செல்லக்கூடிய, ஒரு குதிரையிலே சவாரி செய்யக்கூடிய ஒரு வீரர். சாதாரண குதிரையை சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போட்டிகளிலே விரைந்து முன் செல்லக்கூடிய குதிரையினுடைய ஒரு குதிரை வீரர், அந்த மரத்தை கடக்க வேண்டும் என்பதற்காக, அதனுடைய அந்த நீளத்தை தொட வேண்டும் என்பதற்காக 100 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள், 100 ஆண்டுகள் தொடர்ந்து பயணம் செய்தாலும் அந்த மரத்தினுடைய இன்னொரு எல்லையை அவர் தொட்டு இருக்க மாட்டார். மிஅத் ஆமின் வமா யக்தஹா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த மாதிரி எத்துணை மரங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொர்க்கத்திலே படைத்து வைத்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு மரத்தினுடைய நிழல், ஒரு மரத்தினுடைய அகலம். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன் ஃபில் ஜன்னதி லஷஜரத்தன் யஸீரு ராகிபு ஃபி ظல்லஹா 100 ஆமீன். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், அதனுடைய நிழல்களிலே வாகனிப்பவர் வாகனித்துக் கொண்டே செல்வார், 100 ஆண்டுகள் முடிந்து இருக்காது. அல்லாஹுடைய குர்ஆனை நீங்கள் ஓதி பாருங்கள், இதை உண்மையாக தெரிந்து கொள்வதற்கு. வல்லின் மம்தூத், மிக விசாலமான நிழலில் அவர்கள் தங்கியிருப்பார்கள். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்த சொர்க்கத்தினுடைய இன்பம் என்பதாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு மரத்தினுடைய அந்த அகலத்தையே, அதனுடைய ஏரியாவையே 100 ஆண்டுகள் தொடர்ந்து பயணம் செய்தாலும் முடிக்க முடியாது என்று சொன்னால், இந்த மாதிரி எத்துணை ஆயிரக்கணக்கான மரங்கள், அல்லாஹ் அக்பர், அப்ப அந்த சொர்க்கம் எவ்வளவு பெரிய சொர்க்கமாக இருக்கும்! அல்லாஹ் அக்பர். கயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் பயணத்திலே அல்லாஹு தஆலா விசேஷமான ஒரு மரத்தை பற்றி சொல்கின்றான். ஜன்னத்துல் மஅவா என்ற சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு இலந்தை மரத்தை பற்றி சொல்கின்றான். அல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இலந்தை மரத்திற்கு அருகில்தான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 2வது முறையாக அவர்களுடைய முழு உருவத்தில் பார்த்தார்கள். சூரத்துல் நஜ்மில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி விரிவாக சொல்கின்றான். வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா عند سدرة المنتهى عندها جنة البأوى إذ يغشى السدرة ما يغشى ما زاغ البصر وما طغى. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை பார்த்தார்கள் மற்றொரு முறையாக சித்ரத்துல் முன்தஹா என்ற மரத்திற்கு அருகிலே. அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற மரத்திற்கு அருகில்தான் ஜன்னத்துல் மஅவா என்ற சொர்க்கம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எவ்வளவு அழகாக அந்த மரம் எனக்கு காட்சியளிக்கப்பட்டது என்றால், அந்த மரத்தினுடைய இலந்தை பழங்கள் ஹிஜர் நாட்டினுடைய பெரிய பெரிய பாத்திரங்களைப் போல, நம்ம ஊரில் சொல்லுவோமில்லையோ அண்டான்னு சொல்லுவோமே, பெரிய பெரிய பந்திகளில் உணவு சமைக்கிறதுக்காக வேண்டி பெரிய பெரிய அண்டா, அந்த மாதிரி அதனுடைய பழங்கள், அதனுடைய இலைகள் யானைகளுடைய காதுகளை போன்றிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இடத்துல கேட்கின்றார்கள், ஜிப்ரீல், என்ன இவ்வளவு பெரிய மரமாக இருக்கிறது, இதனுடைய பழங்கள் பெரிய பெரிய பானைகளை போன்றிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் விளக்கம் சொல்கின்றார்கள், முஹம்மத், இதுதான் சித்ரத்துல் முன்தஹா. சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். கைர், அடுத்து சொர்க்கத்திலே இன்னொரு ஒரு வகையான மரம் இருக்கிறது, தூபா என்ற ஒரு மரம். அந்த மரத்திற்கு பெயர் என்ன? தூபா என்ற மரம். இந்த தூபா என்ற மரம் ஒரு வித்தியாசமான மரம், விசித்திரமான மரம். இதனுடைய அந்த நீளமும் 100 ஆண்டுகள் ஒருவர் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் செல்வாரோ அதை விட பெரியதாக இருக்கும். இதுல என்ன விசேஷம் என்று சொன்னால், இதிலிருந்து வரக்கூடிய அந்த கொலைகள் இருக்கின்றனவா, எப்படி பேரித்தம்பழத்துக்கு கொலை இருக்கும், அதே போல் தேங்காவுடைய அந்த தேங்காய் மரம் வர்றதுக்கு தேங்காவுடைய அந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு, பாலை, அந்த அதிலிருந்து தான்
சொர்க்கவாசிகளுடைய ஆடைகள் உற்பத்தியாகும். தியாபு அஹ்லில் ஜன்னதி தஹ்ருஜு மின் அக்மாமிஹா. இது சம்பந்தமாக இன்னொரு ஹதீஸ் வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இருக்கும் பொழுது ஆராபி ஒருவர் வருவார், ஒரு வந்தார் கிராமத்துவாசி ஒருத்தர். சஹாபாக்கள் எப்போதுமே ஆசையோடு இருப்பாங்க, யாராவது கிராமத்துவாசி வரமாட்டாரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வித்தியாசமாக கேள்வி கேட்க மாட்டாரா, நம்ம இன்னும் கூடுதலாக விளக்கம் தெரிஞ்சுக்கலாமே. ஏன்னா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. ஏதாச்சும் நம்ம தவறாக கேள்வி கேட்டுட்டோம்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கோபத்துக்கு காரணமாயிடுமேனு சொல்லிட்டு, அதனால் எப்போதுமே என்ன ஆசைப்படுவார்கள் என்றால், யாராவது தூரத்திலிருந்து கிராமத்திலிருந்து வரமாட்டாரா, எங்கு தப்பா ஏதாவது கேள்வியை கேட்க மாட்டாரா, நம்ம ஏதாவது நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமே சொல்லிட்டு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அதே போல அந்த ஆராபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அக்பிர்னா அன் தியாபி அஹ்லில் ஜன்னா கல்கன் துஹலக் அம் நஸ்தன் துன்ஸத். யா ரசூலல்லாஹ், சொர்க்கவாசிகளுடைய ஆடைகளை பத்தி இவ்வளவு குரான்ல வருது, இந்த ஆடைகள்லாம் என்ன புதுசா அல்லாஹ்வுத்தால அங்க ஏதாவது ஃபேக்டரி வச்சு செய்வானா, அது என்ன அழுத்தி அல்லாஹ்வுத்தால குன் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் படைப்பானா, கல்கன் துஹலக் அம் நஸ்தன் துன்ஸத்னு அது அர்த்தம், பின்னப்படக்கூடிய, அதாவது அங்கே யாராவது உட்காந்து அந்த ஆடைகளை பின்னி கொண்டு இருப்பாங்களா, அல்லது புதுசாக அல்லாஹத்தில் படைச்சு படைச்சு கொடுத்துட்டு இருப்பானா என்பதாக கேட்ட உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப சிரிப்பு வந்து போச்சு. என்னடா வித்தியாசமான கேள்வியை கேட்குறாருன்னு சொல்லிட்டு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் சிரிச்சிங்க, அவருக்கு தெரியலை, தெரிஞ்சவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டுருக்கிறாரு, தப்பு இல்லையே, இதுக்கு நீங்கள் ஏன் சிரிக்கணும் என்பதாக சொல்லிட்டு, அது வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது குறித்த வகை இல்மு இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்கப்ப, அவர்கள் தங்களுடைய தலையை தாழ்த்தி கொள்கிறார்கள். அல்லாஹின் புறத்தில் இந்த செய்தி வந்தவுடனே அந்த சஹாபியை கூப்பிடுறாங்க, கேட்ட ஐன சாயில், இப்போ புதுசாக ஒருத்தர் கேட்டு வந்தார் அவர் எங்கே என்பதாக. அவர் சொல்லார், அல்லாஹ்வின் சுதரை நான் தான் கேட்டு வந்தேன், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூபா மரம் இருக்கிறதல்லவா, அதனுடைய அந்த கொலைகளில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செடிகள் அந்த சொர்க்கவாசிகளுடைய சட்டைகளை அவர்களுடைய ஆடைகளை அல்லாஹ் உற்பத்தி செய்வான். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். எப்படி அல்லாஹ் உற்பத்தி செய்கிறான், எப்படி வெளியே வருது, அங்கே போனால் தான் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இந்த மரங்கள் இருக்கிறதே, நம்ம என்ன விளங்கிக்கிறோம், மரம்னு சொன்னாலே ஓஹோ இந்த மாதிரி மரம் மட்டை குப்பை கூலத்தோடு சேர்ந்ததாக இருக்கும்னு சொல்லிட்டு, அப்படி தானே புதுசாக நமக்கு விளங்குது. மரம்னா என்ன விளங்குது, இங்கே உள்ள இந்த மெட்டீரியல் தானே விளங்குது. அந்த சந்தேகத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் யாருக்கு திரும்ப கிடைக்கும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, யார் மறுமைக்காக வாழ்ந்தார்களோ, அல்லாஹுவிற்காக வாழ்ந்தார்களோ, ஆகிரத்துக்காக செலவழித்தார்களோ, அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பதிலே கஞ்சத்தனம் காட்டாமல் கருமித்தனம் காட்டாமல் தானும் அல்லாஹுடைய நேமத்துகளை அனுபவித்து மக்களுக்கும் அல்லாஹுடைய பாதையிலே வாரி வாரி அல்லாஹுடைய தீனுக்காக யார் செலவழித்தார்களோ அவர்களுக்குத்தான் இந்த மாதிரியான சொர்க்கங்கள் எல்லாம் அந்த பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த சொர்க்கத்தினுடைய மரங்கள் இருக்கிறதே, நம்ம கற்பனை செய்து கொள்ள வேண்டாம், இந்த மாதிரி மரம் மட்டும் குப்பை கூடையினால சேர்ந்ததுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன் அபி ஹுரைரத் ரழியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ما في الجنة شجرة الا وساقها من ذهب. இப்போ இந்த துன்யாவுடைய மரங்களுடைய தர்த்தீப் எப்படி, இது பூமியிலிருந்து தண்ணீரை உறிஞ்சணும், அதுக்கப்புறமா உள்ளார பல அமைப்புகள் இருக்குது எல்லாம் சேர்ந்து, அதுக்கப்புறமா காய்களை பூக்களை உற்பத்தி ஆக்கணும், அப்போ காய்கள் அப்புறம் பழங்கள் இதெல்லாம் இங்கேயே தானாக செய்து கொண்டு இருக்குது. இந்த மரங்களுக்கு எல்லாம் சுபஹான சுகத்தால் அப்படி ஒரு ஃபேக்ட்ரி அங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு மரத்துலேயும் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி நடக்குது, அது பூமிகள்லேருந்து தண்ணீரை இழுக்கணும், அப்புறம் அதை உறிஞ்சணும், மேலே கொண்டு போகணும், அப்படி ஒரு தனி தர்த்தீப் இருக்கு. ஆனால் சொர்க்கத்தில் அப்படி கிடையாது, சொர்க்கம் தான் முற்றிலுமாக ரிமோட் உலகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குன் 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 என்ற வார்த்தையை கொண்டே அங்கே எல்லாமே உருவாகி கொண்டிருக்கும். அதனால இந்த அமைப்புகள் எல்லாம் அங்கே தேவையில்லை. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய மரங்களை எப்படி படைத்திருக்கிறான், முழுமையாக தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மா ஃபில் ஜன்னத்தி ஷஜரத்துன் இல்லா வஸாக்குஹா மின் ஜஹபின். அதனுடைய தண்டுகள், அதனுடைய மரத்தினுடைய அந்த கீழ் அமைப்புகளிலிருந்து மேலே வரைக்கும் எல்லாம் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப இந்த மாதிரி மரம் நமக்கு சொர்க்கத்தில் அதிகமா வேண்டுமா வேணாமா, தங்க மரம், என்ன மரம், தங்க மரம் வேண்டுமா வேணாமா, வேணும். அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் மிஅராஜ் சென்ற போது என்னுடைய நண்பர் என்னுடைய தந்தை இப்ராஹிம் ஹலீலுல்லா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன். லகீத்து இப்ராஹிம் லைலத உஸ்ரியபி. அப்போ இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா உம்மதக, உங்களுடைய உம்மத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், சொர்க்கம் மிக பசுமையான பூமி, மிக மதுரம், மிக அதாவது நல்ல விளைவிக்கக்கூடிய மண்களை உடைய பூமியாக இருக்கிறது, அதனுடைய தண்ணீர் மிக மதுரமானது, ஆனால் அதில் இன்னும் மரங்கள் நடப்படவில்லை. என்ன விஷயம் சொல்கிறாங்க, இன்னும் மரங்கள் நடப்படாமல் காத்து கொண்டிருக்குது.
உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்க, அதிகமா சொர்க்கத்தினுடைய மரங்களை அவர்கள் நட்டுக்கொள்ள வேண்டுமா? சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர். ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு அல்லாஹுடைய இந்த தஸ்பீஹ்களை செய்கின்றாரோ, ஒரு தஸ்பீஹ்க்கு பகரமாக சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹா இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர் ஒரு முறை சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே நமக்கு ஒரு மரத்தை நடுகின்றான். அப்ப எவ்வளவு அதிகமாக முடியுமோ